வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 6th டேர்ம் 2ல ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2வாக இருக்க கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபேத் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பற்றி தான் பேசியிருக்காங்க. இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஜெயினிசம் பார்ப்போம், பார்ட் 2 வீடியோவில் புத்திசம் பார்ப்போம். நம்ம ஹிஸ்ட்ரி ஜென்ரலாக படிக்கும்போது அதை மூணாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம், ஏன்சியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏன்சியன் இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான பீரியட் என்ன அப்படின்னா இந்த 6வது செஞ்சுரி BC தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியடில் தான் இன்டலெக்சுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவு சார்ந்த மற்றும் ஆன்மீகம் சார்ந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டாரியன் ஒருத்தர் வில் துரண்ட் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பீரியடு ஷவர் ஆஃப் ஸ்டார்ஸ் தான், அதாவது நட்சத்திரங்களின் மழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து நட்சத்திர மழை பெய்கிறது எவ்வளோ பெரிய அதிசயமோ அந்த மாதிரி இந்த புத்திசம் ஜெயினிசம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவும் அதுக்கப்புறம் ஏற்பட்ட மாற்றமும் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு. புத்திசம் ஜெயினிசம் வந்ததுக்கப்புறம் ஒரு புரட்சியே நடந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சோர்சஸ்ஸு, இந்த பீரியடுக்கான லிட்ரரி சோர்சஸ் என்ன அப்படின்னா ஜெயின் டெக்ஸ்ட், அதாவது ஜெயினிசத்தோட புக்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அங்காஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் த்ரைபிட்டகாஸ் அண்ட் ஜாடகாஸ், இது ரெண்டும் புத்திசமோட டெக்ஸ்ட். அடுத்ததா இந்த திடீர்னு இந்த 6வது நூற்றாண்டில் இந்த இன்டலெக்சுவல் அவேக்கனிங், அதாவது அறிவு சார்ந்த முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது இல்லாமல் புத்திசம் ஜெயினிசம் வந்து எப்படி பிறந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த இன்டலெக்சுவல் அவேக்கனிங், அறிவு சார்ந்த வளர்ச்சி ஏற்படுறதுக்கு நிறைய காரணம் இருந்துச்சு. ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வேதிக் பீரியட் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் இந்த பிராமணாஸ் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக அந்த கிங்ஸ் எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த யாகத்தை பண்ணு, அந்த யாகத்தை பண்ணு, அப்போ தான் நீ போரில் ஜெயிக்க முடியும், அப்போ தான் நீ வந்து கிங்காக இருக்க முடியும் அப்படி இப்படின்னு செலவு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நிறையா ரிச்சுவல்ஸ் வந்து பண்ண சொல்லிட்டே இருந்தாங்க. அதில் கடுப்பாகி போய் நிறையா பேர் ஐயோ இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது தான் இந்த புது செக்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு, அதாவது புத்திசம் ஜெயினிசம் வந்து அந்த டைமில் தான் வருது. இதுக்கான காரணங்கள் என்னென்னு அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேட்டர் வேதிக் பீரியடில் நிறைய ரிச்சுவல்ஸு, அதாவது மாட்டை கொண்டாந்து போடு நெருப்பில், நெய்யை கொண்டாந்து ஊற்று, அரிசியை போடு அப்படி இப்படின்னு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. சாக்ரிஃபைஸும் அந்தளவுக்கு கடுமையாக இருந்துச்சு. அது இல்லாமல் சாக்ரிஃபிஷியல் செரிமோனி வந்து ரொம்ப செலவுள்ளதாக இருந்துச்சு. சும்மா புல்லு போடு, அதை போடு, இதை போடுன்னு ஏதாவது காசு இல்லாமல் பண்ணால் பரவாயில்ல, நீ கொண்டாந்து மாட்டை போடு, அரிசியை போடு, நெய்யை போடு, அதை போடு, இதை போடுங்கும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சுது. அது இல்லாமல் இந்த சாக்ரிஃபிஷியல் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து புரியலை, இதெல்லாம் எதுக்காக பண்ணணும், எதுக்கு தேவையே இல்லாமல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்காகவே இருந்துச்சு. இந்த சாக்ரிஃபிஷியல் ரிட்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிக் ஃபிலாசபிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அது உபநிஷத்தில் சொல்லியிருப்பாங்க, அதை சாதாரண மனுஷனாலாம் படித்து புரிஞ்சுக்க முடியலை, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அடுத்ததா ஸ்லேவரி, கேஸ்ட் சிஸ்டம், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாமே லேட்டர் வேதிக் பீரியடில் பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது ரிக்வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு ரெண்டாக சொல்லுவோம் வேதிக் பீரியடை. அதில் ரிக்வேதிக் பீரியடில் கூட பரவாயில்லைங்க, இந்த ஸ்லேவரி கேஸ்ட் சிஸ்டம்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் லேட்டர் வேதிக் பீரியடில் எல்லாமே தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்பா இதுலேருந்து எப்படியாவது வெளில வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி பீப்புள்ஸ் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் தான் ஜெயினிசமும் புத்திசமும் வந்துச்சு. ஜெயினிசத்தோட ஆரிஜின் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயினிசம் அப்படின்றது உலகத்தோட ஒரு பழமையான ஒரு ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 6th century BC ஜெயினிசம் வந்துருச்சு. இதில் மொத்தம் 24 தீர்த்தங்கராஸ் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, 24 தீர்த்தங்கராஸ். தீர்த்தங்கரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைமில் ஒரு ரிலீஜியஸ் ட்ரூத்தை சொல்கிறவங்க தான் தீர்த்தங்கராஸ். அதாவது இப்போது ஒரு டைம்லேயும் அந்த ரிலீஜியஸ் ட்ரூத் அப்படின்றது மாறுபடும், அந்த ட்ரூத்தை சொல்கிறவங்களுக்கு பேர் தான் தீர்த்தங்கராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா யார் அப்படின்னா ரிஷபதேவா, லாஸ்ட் தீர்த்தங்கரா தான் நம்ம மகாவீரா. மகாவீரா பீரியடில் தான் இந்த ஜெயினிசம் அப்படின்றது ஒரு பெரிய பப்ளிசிட்டி அடைஞ்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். 24th தீர்த்தங்கரா தான் மகாவீரா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாவீரோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா வர்தமானா. அவர் எந்த இடத்துல பிறந்தாரு அப்படின்னா பீகாரில் உள்ள வைசாலிக்கு பக்கத்தில் இருக்க குந்த கிராமா அப்படின்ற பிளேஸில் பிறந்தாரு. அவரோட பேரண்ட்ஸ் வந்து சித்தார்த், த்ரிஷாலா. எந்த பிளேஸில் இறந்தாரு அப்படின்னா பவபுரி, அதுவும் பீகாரில் தான் இருக்குது. பிறந்ததும் பீகார் தான், இறந்ததும் பீகார் தான். ஜெயின் அப்படின்ற வார்த்தை சான்ஸ்கிரிட் வார்த்தையான ஜீனா அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஜீனானா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னை வென்றவர்,
இந்த உலகத்தை வென்றவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது கான்குவரிங் செல்ஃப் அண்ட் தி எக்ஸ்டர்னல் வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். உண்மையை சொல்லணும்னா மகாவீராவுக்கும் புத்தாவுக்கும் என்ன ஒரு சிமிலாரிட்டி அப்படின்னா, ரெண்டு பேருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. நம்மளால் மகாவீரா இருக்கார்ல, அவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு சொன்னேன், வர்த்தமானா அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ராஸ்பரஸ், அதாவது வளமையான அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் பேரில் அப்படி வச்சுருக்காங்க. இவரோட 30வது வயசில் இந்த மாதிரி எனக்கு அரச வாழ்க்கைலாம் வேணாம்ப்பா, நான் வந்து சாமியாராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரச வாழ்க்கையை திறந்துட்டு சாதாரண துறவு வாழ்க்கைக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 12.5 வருஷம் கடுந்தவம் புரிஞ்சு ஒரு சுப்ரீம் நாலேஜை அட்டைன் பண்ணிட்டார். சுப்ரீம் நாலேஜ் அப்படின்னா கேவலா அப்படின்னு சொல்கிறாங்க. கேவலானா மோக்ஷா, மோக்ஷம் அடைகிறது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா ஆம்னி சயின்ஸ் அப்படின்னா, இப்போ ஒருத்தரால் இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எபிலிட்டியை தான் ஆம்னி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக மகாவீரா வந்து கேவலா அட்டைன் பண்ணிட்டாரு. உலக வாழ்க்கையில் இருக்க சந்தோஷம், சுகம், துக்கம், உறவு, இது எல்லாத்தையுமே இவர் வந்து வென்றுட்டாரு அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக அவருக்கு ஜீனா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. இப்போ வந்து மகாவீரரை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பேர் ஜெயின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மகாவீரா என்ன பண்ணார்னா, அதுக்கு முன்னாடி ஸ்ரமானிக் ட்ரெடிஷன் அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க ஜெயினிசமில். அதை ரிவ்யூ பண்ணி இது வந்து இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இதெல்லாம் சரியாக தப்பா அப்படின்னு ரிவ்யூ பண்ணி இவர் ஒரு புதுசாக ஒரு டாக்டர்னு சொன்னார். அதாவது இந்தந்த விஷயத்தெல்லாம் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் இவரை ஜெயினிசத்தோட உண்மையான ஃபவுண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இது வந்து ஜெயினிஸ்டோட யூனிக் டீச்சிங்ஸ். இப்போது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க இது மாதிரி இந்த டீச்சிங்ஸ்லாம் உண்டா இல்லையா அப்படின்னு, கரெக்டாக தப்பான்னு கேட்டால் கரெக்டு தப்புன்னு சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த பாயிண்ட்ஸ்லாம். ஃபஸ்ட்டு, ஜெயினிசத்தில் காடு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. இப்போ யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணது காடு அப்படி இப்படின்னு நிறையா ரிலீஜியனில் சொல்லுவாங்கள்ல, ஆனால் இவங்களுக்கு காடு அப்படின்ற விஷயமே கிடையாது. இவங்களோட முக்கியமான ஃபிலாசபி என்ன அப்படின்னா அஹிம்சா ஆர் நான் வயலன்ஸ். இவங்களோட நான் வயலன்ஸை எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கலாம், நீங்கள் சவுகார்பேட் சைட் போனால் அதில் அங்கே வந்து நிறையா பேர் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாயில் வந்து கிளாத் கட்டிட்டு போகிறத பார்த்துருக்கலாம். ஏன் அவங்க வாயில் கிளாத் கட்டியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள அறியாமல் கூட சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அவங்க வாய்க்குள்ளே போய் செத்து போயிடக்கூடாதான், அதுக்காக அவங்க வாயில் வந்து துணி கட்டியிருப்பாங்களாம். அந்தளவுக்கு இவங்க நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா மோக்ஷாவை அட்டைன் பண்ணும். மோக்ஷானா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிற பாவம் இல்லை புண்ணியம் இந்த காரணத்துக்காக நம்ம அடுத்த ஜென்மத்தில் பிறப்போம் அப்படின்ற ஒரு தியரி இருக்குது. அந்த சைக்கிள் ஆஃப் பர்த்தை வந்து பிரேக் பண்ணி அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்கவே கூடாது, இதுக்கப்புறம் திருப்பி வந்து பிறக்கவே கூடாது அப்படின்ற நிலைமை அட்டைன் பண்ணுறது தான் மோக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டிங் த சைக்கிள் ஆஃப் பர்த், டெத் அண்ட் ரீபர்த். அடுத்ததாக இவங்க லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது இப்போ நீ வந்து நல்லது பண்ணால் உனக்கு வந்து இது மாதிரி நீ வந்து சொர்க்கத்துக்கு போவ, நீ வந்து கெட்டது பண்ணால் நீ வந்து நரகத்துக்கு போவ, உனக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ செய்கிற ஒரு செயல், அதாவது உன்னோட கர்மா, அதுக்கான பலனை உனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கர்மா அதை பூமரங் சொல்லுவாங்கள்ல, நல்லது பண்ணீங்கன்னா உனக்கு நல்லது நடக்கும், கெட்டது போனால் உனக்கு கெட்டது நடக்கும், அவ்வளோதான் இவங்களோட பிரின்சிபல்ஸு. கர்மா அப்படின்னா என்னத்துனா, இப்போது ஒருத்தவங்க செய்கிற செயலோட விளைவுகள் அவங்க வாழ்க்கையோட பின்னாடியோ இல்லை அடுத்த ஜென்மத்திலையோ அவங்களுக்கு வந்து சேரும். இப்போ நல்ல காரியம் செஞ்சால் நல்லது வரும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து கர்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கர்மா நம்ம விளையாட்டு கூட சொல்லுவோம், கர்மா த பூமரங் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா நீ அன்னைக்கு என்ன அடிச்சல்ல, அதனால தான் இன்னைக்கு நீ அம்மாட்ட அடி வாங்குற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கர்மா. நம்ம செய்கிற செயலோட விளைவுகள் வந்து நமக்கு வந்து சேரும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஜெயினிசமில் ட்ரைரத்னா இல்லைனா த்ரீ ஜுவல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மகாவீரா என்ன சொல்கிறாரு, நான் ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன், அதை நீ ஃபாலோ பண்ணால் மோக்ஷாவை அட்டைன் பண்ணலாம், இந்த கர்மா அப்படின்ற ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம், உனக்கு மறுபிறவி அப்படின்ற ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அது மூணு அப்படின்னு பார்த்தோன்னா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு KFC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் நாலேஜ், குட் ஃபெய்த், குட் காண்டாக்ட். காண்டாக்டை தான் இங்கே ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் குட் நாலேஜ் அப்படின்னா நல்ல அறிவு, குட் ஃபெய்த் அப்படின்னா நல்ல நம்பிக்கை, குட் ஆக்ஷன் அப்படின்னா நல்ல நடத்தை இல்லைனா நல்ல செயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. KFC அப்படின்னா ஜெயினிசமோட ட்ரைரத்னாஸ். அடுத்ததாக மோக்ஷா அப்படின்னா என்னத்துனா, பிறப்பு இறப்பு அப்படின்றதுக்கு இடையில ஒரு சைக்கிள் இருக்குல்ல, அந்த சைக்கிள்லேருந்து வெளியில் வர்றது தான் நம்ம மோக்ஷா அப்படின்னு சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க மோக்ஷா.
அடுத்ததா, ஜெயினிசம்ல கோட் ஆஃப் கான்டக்ட் என்ன, அதாவது ஜெயினிசம்ல இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்றது என்னென்னு பார்த்தோம்னா, மகாவீரா அதுக்கு ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்ட்டை நீ வந்து ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையை வந்து வாழணும், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு லைஃப்பை வாழணும். என்ன அப்படின்னா, ஒரு லைஃப்பில் கீழே உள்ள 5 பிரின்சிபல்ஸையும் நீ ஃபாலோ பண்ணீங்கன்னா உனக்கு வந்து மோக்ஷா கிடைக்கும் அப்படின்னு சொல்லாரு. என்னென்னா, ஃபஸ்ட்டு அஹிம்சா, யாரையும் கொல்லக்கூடாது, எந்த உயிருக்கும் தீங்கு வந்து நினைக்கக்கூடாது அப்படின்றது அஹிம்சா. அடுத்ததாக சத்யா, சத்யா அப்படின்னா பொய் பேசக்கூடாது. அஸ்தேயா அப்படின்னா திருடக்கூடாது. அப்பாரிகிரகா அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் வச்சுக்கூடாது. இப்போ நலம் வச்சுருந்தா, கொஞ்சம் நல்லா வச்சுருந்தா கொஞ்சம் காசு வரும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுத்த நலத்தை பிடிக்கணும் பிடிக்கணும்னு தோணும்ல, அதனால ப்ராப்பர்ட்டியும் நீ வச்சுக்காத, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக பிரம்மச்சரியா, அதாவது பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக கௌதம சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் யாருன்னா, மகாவீரரோட ஒரு முதன்மை சீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், மகாவீரரோட டீச்சிங்ஸ், அவர் இதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அந்த டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு புக்கு போட்டிருக்காரு, ஆகம சித்தாந்தா. யார் யார் கம்பைல் பண்ணுது? கௌதம சுவாமி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக திகம்பரா ஸ்வதம்பராச. ஜெயினிசம்ல ரெண்டு செக்ட் இருக்காங்க, ஒன்று திகம்பராசு, இன்னொன்று ஸ்வதம்பராஸ். திகம்பராஸ் அப்படின்னா ஸ்கை ட்ரெஸ் போடுறவங்க. அது என்ன ஸ்கை ட்ரெஸ்ஸு அப்படின்னா, ட்ரெஸ்ஸே போடாதவங்க, அவங்க தான் திகம்பராசு. ஸ்வத்தம்பராஸ் அப்படின்னா, ஸ்வெத்தா அப்படின்னா ஒயிட்டுன்னு அர்த்தம், ஸ்வத்தம்பராஸ் அப்படின்னா ஒயிட் ட்ரெஸ் போடுறவங்க. இப்படின்னு ரெண்டு செக்ட் இருக்காங்க. ஃபஸ்ட்டு திகம்பராசு, இவங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் அண்ட் கன்சர்வேட்டிவ் ஃபாலோவர்ஸ், அதாவது மகாவீரா என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க தான் திகம்பராசு. இந்த செக்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போட மாட்டாங்க, நேக்கடாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து எந்த விதமான பொருளையுமே வச்சுருக்க மாட்டாங்க, இவங்க வந்து சும்மா ஒரு பேராக தான் சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் விமன்ஸ்ன்றவங்க நிர்வாணம் வந்து அட்டைன் பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து சுப்ரீம் நாலேஜ்ன்றது விமன்ஸுக்கு வந்து அட்டைன் பண்ண முடியாது, ஒன்லி மென் மட்டும்தான் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க. பார்த்துக்கோங்க, இமேஜ் பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து திகம்பராஸ், ரைட் சைடு வந்து ஸ்வதம்பராஸ். அடுத்ததா ஸ்வதம்பராஸு, ஸ்வதம்பராஸ் அப்படின்றவங்க வந்து ப்ராக்ரெசிவ், அதாவது கொஞ்சம் மாடர்ன் அப்படின்னு வைக்கலாம். இவங்க வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, கையில் வந்து ஒரு ப்ரூம், ஒரு விளக்கமாறு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க கூட்டுறதுக்கு வாரியல், அது அதுக்கு பேர் வேணும் அப்படின்னா ராஜஹரானா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர். இது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, இவங்க நடந்து போகும்போது கூட தெரியாமல் ஏதாவது எறும்பு கிரும்பு மிதித்து கொன்றக்கூடாதான், அதனால அந்த ப்ரூமை வச்சு போகிற வழியிலலாம் கூட்டிக்கிட்டே தான் போவாங்க. அது இல்லாமல் பெக்கிங் பவுல் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு புக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் திகம்பராஸ் வந்து எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வதம்பராஸை பொறுத்த வரைக்கும் விமன்ஸுக்கும் ஈக்குவாலிட்டி இருக்குது, விமன்ஸுக்கும் லிபரேஷன் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விமன்ஸையும் இதுக்குள்ளே சேர்த்துருக்காங்க ஸ்வதம்பராஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெயினிசம் பெரிய அளவில் நிறையா பேரால் பின்பற்றப்பட்டுச்சு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜ், அதாவது நிறையா மக்கள் பேசுகிற மொழியிலே அவங்களோட மதத்தை பற்றின கருத்துக்களை எடுத்துரைச்சாங்க, அதாவது பாலி ப்ராகிருத் இந்த மாதிரி சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. இதுவே மற்ற ரிலீஜியன்லாம் சான்ஸ்கிரிட்டு அது இதுன்னு புரியாத லாங்குவேஜாக இருக்கும்போது அது அவங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ ஜெயினிசம் வந்து அவங்க லாங்குவேஜ்லே ப்ரீச் பண்ணதுனால நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டாக இன்டெலிஜிபிள் டீச்சிங், அதாவது மக்களுக்கு புரிகிற மாதிரியான போதனைகள், அதாவது புரியாமல் ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு பதிலாக நீ வந்து இதை செஞ்சேன்னா நீ வந்து மோக்ஷா அட்டைன் பண்ணலாம், மோக்ஷா அப்படின்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற மாதிரி டீச்சிங் பண்ணாங்க. அது இல்லாமல் நிறைய ரூலர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் வந்து ஜெயினிசம்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் மாங்ஸ் இருக்காங்கள்ல, ஜெயினிசத்தோட பின்பற்ற மாங்ஸு இதை பரப்புறதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அதனால தான் ஜெயினிசம் நிறைய இடத்துல பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயினிசம் தமிழ்நாட்டில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழில் ஜெயினிசமுக்கு என்ன பேருனா சமணம் அப்படின்னு சொல்லுவாங்க, சமண மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் கீழக்குயில் குடி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சமணர் ஹில்ஸ் இல்லைனா சமணர் மலை அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே ஜெயின் மாங்ஸ் வந்து தங்கியிருந்ததாகவும் அவங்க அந்த இடத்துல தீர்த்தங்கராசோட உருவத்தை வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வேக்கு கீழே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளேஸாக இருக்குது. மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்மால் வில்லேஜ் இருக்குது, அது பேர் என்ன அப்படின்னா அரிட்டப்பட்டி. அதுக்கு பக்கத்தில் கழிஞ்சமலை அப்படின்னு ஒரு ஹில்ஸ் இருக்குது, அந்த ஹில்லில் ஜெயின் வந்து தங்கியிருந்தாங்கன்னும் அந்த ஹில்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பாண்டவர் படுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டவர் படுக்கை அப்படின்னா என்னென்னா, அந்த ஹில்ஸில் ஜெயின் மாங்ஸ் வந்து படுக்கிறதுக்கான படுக்கைகள் மாதிரியான அமைப்புகள் இருந்ததாக
கூறப்படுது. அடுத்ததாக நம்மளோட இரட்டை காப்பியங்கள், அதாவது ட்வின் எபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலப்பதிகார மணிமேகலை. அதில் மணிமேகலையில் ஜெயின் மாங்ஸ் வந்து அறவூர் பள்ளி அப்படின்ற இடத்துல தங்கியிருந்ததா சில குறிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகிற வழியில் கவுந்தி அடிகள் அப்படின்ற ஒரு ஃபீமேல் ஜெயின் மாங்கை வந்து பார்த்துருக்காங்க, ஒரு பெண் சமண துறவியை பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பூம்புகார் அப்படின்னு ஒரு பழைய படம் பார்த்துருந்தா தெரியும், கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. படகுல வந்து கேபி சுந்தராம்பல் இருப்பாங்க, அவங்க தான் அந்த ஜெயின் மாங்கு கவுந்தி அடிகள். அடுத்ததா புகார், உறையூர், மதுரை, வஞ்சி, காஞ்சி, இங்கே எல்லா இடத்துலையுமே ஜெயின் மொனாஸ்ட்ரீஸ் இருந்ததாக சொல்லப்படுது. அடுத்ததா ஜீன காஞ்சி அப்படின்னா என்னத்துன்னா, திருப்பருத்தி குன்றம் காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு பிளேஸு, அங்கே ரெண்டு ஜெயின் டெம்பிள்ஸ் இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த வில்லேஜுக்கு பேர் வந்து ஜீன காஞ்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெயினிசம் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம், புத்திசம் பற்றி நம்மளோட பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.